வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூனிட் 8 பார்த்துட்ருக்கோம். புலித்தேவர், வேலுநாச்சியார், இரபாடிய கட்ட உம்மன், மருது சகோதரர்கள், அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீரன் சின்னமலை. ஸோ தீரன் சின்னமலை அவர்களின் காலம் 1756 1805. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் புலித்தேவருடைய காலம், வேலுநாச்சியாருடைய காலம், பிறப்பனை கட்ட உம்மனின் காலம், மருது சகோதரரின் காலம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தீரன் சின்னமலை 1756, நமக்கு புலித்தேவர் 1755-67 கிட்டத்தட்ட தீரன் சின்னமலை அவர்களும் புலித்தேவர் அவர்களுடைய காலத்தை சார்ந்தவராக இருந்திருக்கார். ஸோ தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழைய கோட்டை, ஸோ தீர்த்தகிரி அப்படிங்கிற பெயரோடு பழைய மன்றாரடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் பிறந்தவர் தான் தீரன் சின்னமலை. 1756 பிறந்திருக்காரு. ஸோ தீரன் சின்னமலை சிலம்பு, வில்வித்தை மற்றும் குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத்தேர்ந்தார். ஸோ இவர் பிறந்த குடும்பங்கிறது ஒரு மதிப்பு மிகுந்த குடும்பம். ஸோ கொங்கு பகுதியில் இவர்களுடைய வேலை பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார் தீரன் சின்னமலை. அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ அந்த கொங்கு பகுதி வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. திப்புவின் திவான் முகமது அலி. ஸோ திப்பு சுல்தானுடைய திவான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பேர் முகமது அலி. அவர் தான் அந்த பகுதியில் வரி வசூலி செஞ்சுருக்காரு. ஸோ ஒரு முறை திவான் வரி வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவர் வழிமறித்து வரிப்பணம் முழுவதையும் பறித்து கொண்டார். ஸோ தீர்த்தகிரி என்ன பண்ணுறாரு, தீரன் சின்னமலை என்று சொல்லக்கூடிய தீர்த்தகிரி அவர் வழிமறித்து வரிப்பணம் முழுவதையும் அவர் கைப்பற்றி கொண்டார். இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே, அதாவது எந்தெந்த மலைக்கும், சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இருந்த சின்னமலை தான் வரியை பறித்து கொண்டது என்று போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காரு, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வரியை பறித்து கொண்டது என்று போய் சுல்தானிடம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீரன் சின்னமலை. ஸோ அதன் பிறகு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீர்த்தமலை அவர்களை தீரன் சின்னமலை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலை தான் இந்த வரிப்பணத்தை பிடிங்கியதாக போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் தீர்த்தமலை தீரன் சின்னமலை என்று அழைக்கப்படுகிறார். அவமதிப்புக்கு உள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்புகிறார். இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. முக்கியமான ஒரு இது கூட சொல்லலாம், நொய்யல் போர். ஸோ நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. அதில் சின்னமலை தான் வெற்றி பெறுகிறார். ஸோ நொய்யல் போரில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்னமலை தான் வெற்றி பெறுகிறார். ஸோ பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தீரன் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு திப்புவுடன் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக சண்டையிடுகிறார். ஸோ கொங்கு மண்டலத்தில் மிகவும் பிரபலமானவர் தான் தீரன் சின்னமலை. இவர் என்ன பண்ணுறாரோ, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தன்னோட சேர்த்துட்டு திப்புவின் படையும் கூடையும் சேர்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவோடு பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போடுறாரு. ஸோ திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். சரி, என்ன பண்ணுறாருன்னா திப்பு இறந்துறாரு. திப்பு இறந்தப்பட்டு ஒரு கோட்டை எழுப்புறாரு. ஸோ அந்த கோட்டையிலேயே சின்னமலை இருக்கார். அந்த இடத்த விட்டு வெளியே போகாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். எனவே அந்த இடம்தான் எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல இருந்ததுனால தான் அந்த இடத்த பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அந்த இடத்தின் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில போர் முறைகளையும் கையாண்டார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கொரில்லா போர் முறை, மராத்தியர்களின் கொரில்லா போர் முறையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, கோட்டையை ஏற்படுத்துகிறாரு. ஸோ அந்த இடத்துல விட்டு வெளியே போகாமல் பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுறாரு. அதனால தான் அந்த இடத்தினுடைய பெயர் ஓடன்லே என்று அழைக்கப்படுகிறது. கொரில்லா போர் முறையும் கையாண்டிருக்கிறார். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறுதியாக அவரையும் அவரது சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர் அவர்களை சங்ககிரியில் சிறையில் அடைத்தனர். ஸோ இங்கே வந்து என்னென்னா அவரை வந்து எங்கே சிறையில் அடைக்கிறாங்கன்னா சங்ககிரி அப்படிங்கிற ஒரு சிறையில் அடைக்கிறாங்க. ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர். அதனால் 1805 ஜூலை 31, ஸோ 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் உச்சியில் தூக்கில் இடப்படுகிறார். ஸோ இதுதான் தீரன் சின்னமலையினுடைய வாழ்க்கை வரலாறு. இன்னொரு தடவை அவரை பற்றி ரிவிஷன் பண்ணலாம். ஸோ தீரன் சின்னமலையின் காலம் 1756-85. அவருடைய குடும்பம் பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற ஒரு மதிப்புமிகு குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு.
சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் போர் நவீன போர் முறை அவருக்கு தெரியும், கொரில்லா போர் முறை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அவங்க குடும்பம் எப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறது, நில பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி ஒரு பணியில் ஈடுபட்டு வந்திருந்திருக்காங்க. அப்போ கொங்கு மண்டலம் என்னென்னா மைசூர் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. ஸோ மைசூரின் திவான் வரி வசூலிக்க வந்தபோது தீர்த்தகிரி என்ன பண்ணுறாருனா அவர்கிட்ட வரி பணத்தை பிடிங்கிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் பிடிக்கிற சின்னமலை தான் பணத்தை பிடிங்கிருச்சுன்னு போய் சுல்தானுக்கு சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட பேர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதனால் கோபமடைந்த சுல்தான் என்ன பண்ணுறாருனா திவான் என்ன பண்ணுறாரு, திவானுடைய படைகளும் சின்னமலையின் படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து மோதி கொண்டன. இதில் வந்து தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெறுகிறார். அதற்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இவர் வந்து பிரெஞ்சுட்டு ஆதரவு கேட்டு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இளைஞர்களை கூப்பிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறாரு. ஸோ எந்த இடத்த விட்டையும் போகாமல் இருக்கிறதுக்காக திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு இடத்துல வந்து ஒரு கோட்டையை நிறுவி அந்த கோட்டைக்குள்ளே இருந்தே சண்டையிடுறார். அதனால தான் அந்த இடத்தின் பெயர் வந்து ஓடாநிலை என்று அழைக்கப்படுகிறது. குறில போர் முறையும் அவருக்கு தெரியும். ஸோ இறுதியாக அவரையும் அவருடைய சகோதரர்களையும் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கரகிரி சிறையில் அடைக்கிறாங்க. சங்கரகிரி கோட்டையினுடைய உச்சியில் வந்து தூக்கிலிடப்படுகிறார்கள் 1805 ஜூலை 31. ஸோ உச்சியில் வந்து என்னென்னா அந்த கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்படுகிறார்கள். தீரன் சின்னப்பிள்ளை அவர்கள் தனது சமையல்காரர்கள் காட்டி கொடுக்கப்பட்டதாக தூக்கிலிடப்படுகிறார். ஸோ இதுதான் தீரன் சின்னப்பிள்ளையோடது. தொடர்ந்து படிப்போம், வெற்றி அடைவோம். நன்றி.